சில கேள்விகள் வந்திருக்கு. அந்த கேள்விகளை வந்து நுட்பமாக கவனிக்க வேண்டிய கேள்விகள் இமெயிலில் கொடுத்துருக்காங்க. சக்தி ஆர் அம்மன் ஆர் பரம அணு ஆர் இயக்க ஆற்றல், இதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ஐயா. அதாவது சக்தி ஆர் அம்மன் ஆர் பரமாணு ஆர் இயக்க ஆற்றல், இயக்க ஆற்றல் அப்புறம் சைவ சித்தாந்தம்ல உயிர் பொருள் மெய்ப்பொருள்னு தான் இருக்கு. உண்மையில சக்தின்னா என்ன? திரிபுர சுந்தரி பரம அணு தன்மாத்திரம் அடையுது, தன்மாத்திரம் அடையுது, பரமாணு தன்மாத்திரம் அடையுது, காஸ்மாஸ் இயக்கம் பெறுது. உண்மையில் சக்தி என்ன ஐயா? எல்லாமே அவங்கள்ட வந்து ஃபுல்லாக வந்து சக்தியை பற்றி கேட்டிருக்காங்க. சக்தின்னா என்ன? பரமாணு தான் வந்து தன்மாத்திரம் அடையுது. தன்மாத்திரம்னா வந்து தத்மாத்திரம்ன்றது வந்து சமஸ்கிருத வார்த்தை. தத்மாத்திரம்னா அது அந்த பொருளாக அது வந்து இதுவாருது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். எல்லாத்துலேயுமே இதுலேயும் இருக்குது, இந்த சைவ சித்தாந்தத்துலேயும் இருக்குது, சிவசூத்திரங்கள்லேயும் வருது, எல்லாத்துலேயும் வருது. அதாவது மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸை பற்றி தான் இப்போ சொல்கிறேன். இதை வந்து நம்ம போர்டில் போட்டு தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். எல்லாருக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வார்த்தை சக்தி, சிவம், சக்தி, அம்மன், அம்பாள், சக்தி ரூபமாக இருக்கிற லலிதா, திரிபுர சுந்தரி அப்படின்ற பல விதமாக பெண் வடிவங்கள் எல்லாத்தையுமே வந்து சக்தி ரூபமாக இது பண்ணுறாங்க. அந்த சக்தின்ற ஆற்றல் அதனுடைய அம்சம் என்ன அப்படின்றாங்க, அதை நம்ம பார்ப்போம். இப்போ இந்த போர்டே இந்த ஹெட்டிங் கூட விட்டுருங்க, மொத்தமே ஆன்மபொருள், மொத்தம் ஆக்சுவலாக எல்லையை குறிக்கக்கூடாது. ஆனால் இந்த போர்டு இந்த வெளுப்பு இந்த வெள்ளை நிறத்தில் இருக்கிற இந்த பேக்ரவுண்டை வந்து நம்ம ஒரு பெயர் கொடுத்தே ஆகணும். அந்த பெயரை வந்து பெயர் தான் அது, அதுக்கு பின்னாடி எந்த வடிவமும் கிடையாது. அதை வந்து சிவம், அவ்வளோதான். இது வந்து சிவம், இது கம்ப்ளீட் பிரபஞ்சம், சிவமயம், சர்வம் சிவமயம். இப்போ வந்து இந்த சிவமயம்ன்றது வந்து சிவமே வந்து தானே வந்து வெறும் ஒரு வெற்றிடம் கூட கிடையாது. ஏன்னா பிரபஞ்சம் வந்து வெற்றிடம் கிடையாது. இட் இஸ் நாட் வேக்கம், இது ஸ்பேஸ் இஸ் நாட் வேக்கம். Space is not vacuum. It is not empty. It is filled with atoms. அந்த ஆட்டம்குள்ளே நியூக்ளியஸ் இருக்குது, எலக்ட்ரான் இருக்குது, எல்லா வகையறாவும் இருக்குது. ஸோ இது எல்லாமுமே சக்தி தான், இது எல்லாமே சக்தி தான். ஏன் இருக்கணும்? ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேஸில் இருக்கிறது வந்து பிளாக் எனர்ஜி. இதை வந்து கருப்புக்கு இந்த ரூ தானே போடுவோம், கருப்பு கலருக்கு. அதாவது பிளாக் எனர்ஜி இல்லாட்டி டார்க் எனர்ஜி, கருப்பு ஆற்றல். அப்புறம் டார்க் பிளாக் மேட்டர், இது வந்து கருப்பு பருப்பொருள், மேட்டர், மேட்டர்னா பருப்பொருள். இட் ஹேஸ் எ மாஸ். தெரியல எனக்கு, கருப்பு சிகப்பு, கருப்பு வெளுப்பு,
என்ன கருன்ற வார்த்தையில் பார்த்தீங்கன்னா அந்த ரூன்றது வந்து ஏதோ கர்ப்பத்தை குறிக்கிற மாதிரி இருக்குங்களா. ஸோ அதனால் இந்த ரூ வல்லின ரூ. ஸோ பிளாக் மேட்டர், பிளாக் எனர்ஜி, கருப்பு பருப்பொருள், கருப்பு ஆற்றல், இது இது வந்து 95%ன்றது வந்து விஞ்ஞானம் ப்ரூவ் பண்ணுது, ப்ரூவ் பண்ணியாச்சு. இதுக்குள்ளெல்லாம் வந்து ஒன்றும் தெரியல. இதுக்குள்ளே நட்சத்திரம் இருக்கா, என்ன இருக்குது, ஏது இருக்குது, அதாவது வந்து பிளாக் ஹோலும் இதில் தான் வருது. ஸோ இதிலெல்லாம் ட்ராப் ஆன, அது வந்து லைட்டே ட்ராப் பண்ணிடுறது, வெளில விடுறது கிடையாது. ஸோ இது பண்ணுறது, இதை வந்து நம்மளுடைய மகான்களில் வந்து சில பேர் வந்து என்ன சொல்கிறா, இது பூராத்தையும் சேர்த்து, இது எல்லாத்தையுமே சேர்த்து என்ன சொல்கிறாங்க, காளிக்கு ஒப்பிடுறாங்க. ஒருமா காளின்ற ஒரு தேவதைக்கு, புரியுதா, காளின்ற ஒரு தேவதை சக்திக்கு, தேவதா சக்தி. காளின்ற தேவதா சக்திக்கு சில இடத்துல பார்த்தீங்கன்னா காளி வந்து சூலத்தை வச்சுக்கிட்டு சிவம் கீழே படுத்துட்ருக்கோம், அப்படியே அவர் மார்பில் வச்சிட்ருக்கா மாதிரி காளி ருத்ரதாண்டம் ஆடுற மாதிரி இருக்கும், புரியுதா. ஆமாம், கருப்பாகவும் இருப்பாள், நாக்கத்தவங்க போடணும், ரொம்ப குரூரமாக. அதான் கிட்டத்தட்ட சயின்ஸ் வந்து 95% சொல்கிறது. இவர் நம்ம ராமகிருஷ்ண பரமஹம்சர்லாம் காளியை நிறைய துதிச்சு அப்படியே அந்த மாதிரி இருந்திருக்கார். ஏன்னா அவங்க வந்து இப்போ வந்து நம்ம சுமாயிரில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தனித்து ஒரு ஆளே இல்லை ஆழ்ந்த உறக்கத்தில். இந்த ஆழ்ந்த உறக்கம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 95% வந்து நம்ம வந்து இல்லாமல் இருக்கும். ஒரு 5% எங்கேயோ புத்தி இதெல்லாம் இருக்கு போல் இருக்கு, புரியுதா. மேனிஃபெஸ்ட் காஸ்மாஸாக வரும்பொழுது, அதாவது மீதி 5% தான், 95% இது வந்து திருப்பி வந்து காளி தேவதா சக்தி இது எல்லாம் ஆள் உறக்கும். எல்லாம் ஒத்து போகிறது. இது வந்து ஆழ்வுறக்கம் மாத்திரம் இல்லை. ஸோ இது வந்து இதை வந்து போட்டு என்ன பண்ணுறோம், நம்ம டெத்தோட போட்டு போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம். டெத்தில் வந்து டெத் இஸ் நாட் த ரியல் எண்ட் ஆஃப் எனி திங். அதை கூட எழுதிடலாம் நம்ம, ஃபிசிக்கல் டெத் இஸ் நாட் த எண்ட் ஆஃப் எனிதிங். அர்த்தமற்றதா இருக்கு, புரியுதா. ஒன் நெவர் கோஸ் அவே பிகாஸ் ஒன் இஸ் நாட் தட் பாடி. இப்ப நீங்க வந்து பாடி மூலமா உங்க எக்ஸ்பிரஷனை காமிக்கிறீங்களே தவிர, உடல் மூலமா எக்ஸ்பிரஷனை காமிக்கிறீங்களே தவிர, உடல் மூலமா அதை காட்டுவது மனம். ஆமாம், பாடி ஹேஸ் நோ லோக்கஸ் ஸ்டாண்டி அட் ஆல் இன் த ஸ்கீம் ஆஃப் திங்ஸ். ஃபிசிக்கல் திங்ஸ் ஆர், அதாவது ஞானத்தை பொறுத்த வரைக்கும், மெய் ஞானத்தை பொறுத்த வரைக்கும் இம்மிடியட்டாக டிரான்சண்டன்ஸ் தான், கடத்தல் தான். அதனால தான் கடவுள்ன்ற வார்த்தையை ரொம்ப சகஜமாக தமிழ்நாட்டில் சித்தர்கள் எல்லாம் உபயோகிச்சிருக்கா, எல்லோரும் உபயோகிச்சிருக்கா. ஆண்டவன்றவன் வந்து ஆக்சுவலாக வந்து ஃபுல் ஆளுமையோடு இருக்கான் தமிழ்நாட்டில், வித் மீனிங்ஃபுல்லாக இருக்கான். வினைச்சொல்லோட ஃபுல் மீனிங் இருக்குது, ஃபுல் ஃபோர்ஸ் அதில் இருக்குது. கடை உள் உள்ள கடப்பா, அவ்வளோதான். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இந்த அதாவது இந்த சிவம்னு சொல்லப்படுறதுக்குள்ள இது எல்லாம் அடங்கி கிடக்கு. நர்த்தனம் ஆடுற காளியும் சிவத்துக்குள்ளே அடக்கும். பிக்டோரியலாக அவங்க கொடுத்துருக்காங்க. அந்த காலத்தில் இந்த சயின்ஸ் கிடையாது. இப்போ இந்த சயின்ஸ் வந்து நம்மளுக்கு இன்னும் தெளிவை நிறையா கொடுக்குறது. அவங்க வந்து எதை வந்து காளின்னு ஃபீல் பண்ணாங்க அப்படின்னா 95%. இந்த 5% தூங்காமல் ஏதோ ஒரு சோல் நம்மக்கிட்ட இருந்துகிட்டே இருக்குது.
இப்படி வந்து ஃபிசிக்கல் காஸ்மாஸில் 5% ஃபிசிக்கல் காஸ்மாஸில் தான் நம்ம பார்க்குற நட்சத்திரங்கள்லாம் இருக்குது. ஸ்டார்ஸு, கேலக்சிஸ், மில்கிவே, யூனிவர்ஸ், என்ன வேணால் போட்டுங்க. இது எல்லாம் 5% சமாச்சாரம். அதாவது நாமளும் நம்ம பார்க்கக்கூடிய 5 புலன்களால் உணரக்கூடிய ஃபீல், எல்லாம் ஃபீலிங். இது எல்லாமுமே என்ன, இது எல்லாமுமே அடிப்படை என்ன பார்த்தீங்கன்னா ஃபீலிங், உணர்ச்சி. உணர்ச்சி தான் இதனுடைய விலாசம், முகவரி. அற்புதமான ஒரு செய்யுள்ள வந்து பகவான் ரமண மகரிஷி உபதேசமுத்தியாரில் சொல்லியிருக்கார், மனம் தன் ஒளி உருவோர்தலே உந்தி பெற, உண்மை உணர்ச்சியாம் இது உந்தி பெற. ஆமா, எத்தனாவது செய்யுள் பார்த்துருவோம். என்ன அங்கே கவனிக்கிறவங்களுக்கு எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து த ஹையஸ்ட் ஹையஸ்ட் சயின்ஸ். நம்ம பண்ணிட்டு இருக்கிறதும் அதுதான். நம்ம சொற்பொழி வார்த்தைன்னு உட்காந்துடல, வாழறோம். என்னமோ பார்ட் டைம் ஜாப் இல்லை. 16ங்க உள்ளது 40ல், வெளி விடயங்களை விட்டு மனம் தன் ஒளி உரு ஓர்தலே உந்தி பெற, உண்மை உணர்ச்சியாம் உந்தி பெற. அதுக்கு பதில் என்ன சொல்றாருன்னா பகவான் பொழிப்புரையில, மனம் வெளி விடயங்களை விட்டு, மனமானது பஞ்சேந்திரியங்களின் வழியாக பிரபஞ்ச வெளி விஷயங்களை அறிவதை விட்டு தன் ஒளி உருவோர்தலே, தன்னுடைய அறிவின் ஆன்ம ஒளியின் எங்கு ஆன்ம ஒளி எங்கிருந்து வருகிறது ஆராய்ந்தறிதலே உண்மை உணர்ச்சியாம், யதார்த்தமான உண்மை உணர்வின் ஞானமாகும். பொறுமா, யதார்த்தமான உண்மை உணர்வின் ஞானமாகும். அதை தான் வந்து நான் இப்போ என்ன பண்ணேன், கிளியராக வந்து லிங்க் பண்ணேன். எதோட லிங்க் பண்ணேன், எல்லா உணர்ச்சி எதோட உணர்ச்சி. இதுதான் நம்ம சொல்கிறது வந்து, இது பூரா இந்த உணர்ச்சி மயமாக இருக்கிறது தான் ஒரு பெரிய என்னன்னு சொல்கிறது, மெகா ஹார்ட் டிஸ்க், மெகா ஹார்ட் டிஸ்க் ஆர் டோட்டல் மைண்ட், கம்ப்ளீட் மைண்ட், சித்தம். சித்தம்னு ஒரு வார்த்தை சொல்லுவா, மேக்ரோ மைண்ட். மேக்ரோ மைண்ட், இந்த மேக்ரோ மைண்ட், இது பூரா மேக்ரோ மைண்ட். அதுவும் சொல்லலாம், ஹிரண்ய கர்ப்பம், கோல்டன் ஓம். இப்போ நம்ம சும்மா ஏறில் அங்கே தான் போகிறோம், பர்பஸே அதுதான். அது வரைக்கும் சொல்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறதே பெரிய விஷயம். அங்கே வந்து சிவம் தோன்றி நர்த்தனம் ஆடாது, ஒன்றும் பண்ணாது, ஒன்றுமே இருக்காது, சிவனேன்னு தான் கிடக்கும். இது நழுவி நழுவி என்ன ஆகும், உணர்ச்சி வந்து எண்ணங்களாக மாறி 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 தனித்த ஜீவனை உற்பத்தி பண்ணி 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 மைண்டுக்கு மைண்டுக்கு ஸ்டஃப் கொடுக்கறதே வந்து நான் பாவம். அதாவது இதே மேக்ரோ மைண்டில் இந்த மாதிரி நம்ம சபாட்டாமிக் பார்ட்டிகல்ஸ்லேருந்து ஃபோர் ஃபோர்ஸஸ்லேருந்து எல்லா புள்ளியிலையும் நம்ம இருந்திருக்கோம். நம்ம எல்லா புள்ளியும் அட்ராக்ட் பண்ணுறோம், நான் அட்ராக்ட் பண்ணுறது.
ஏன் நானுக்கு மாத்திரம் அவ்வளோ பவர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து தன்னை தனியாக இந்த உலகத்துக்கு அந்நியமாக ஒரு உபாதியாக நினைக்கிறது, தாம் தூம் நடக்கிற மாதிரி நினைக்கிறது. போருமா, நான் தாண்டா இங்கே ஆளை பிறந்தவன்ற மாதிரி ஒவ்வொரு உடம்புலையும் நான் பாவம் தனித்த அந்த உடல் உணர்ச்சியாகவே வந்து யோசனை மயமாக இருக்குது. கால தேசங்களாக தன்னைத்தானே கருதி கொண்டு, அது உடல் உணர்ச்சி, உணர்ச்சி எல்லா உணர்ச்சி, அந்த உணர்ச்சி வந்து அப்படியே வந்து தண்ணி ஊற்றி அணைக்கப்படணும், அதுதான் மோட்சம். அது சர்வசகஜமாக நடந்துட்டுருக்கு ராத்திரி உறக்கத்தில். நம்ம வந்து இந்த சூரியன் வந்து 14 பில்லியன் வருடத்தில் எப்போ வந்ததோ தெரியாது, அதாவது உயிரினம் வந்தது தான் கணக்கு. 14 பில்லியன் வருடத்தில், 4 பில்லியன் வருடத்துக்கு முன்னாடி ஒரு செல் அமீபா மூலம் உயிரினம் வந்தது. அதில் மனிதனாக வரும்பொழுது அவன் எத்தனை பில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி தோன்றினான்றது தெரியாது. ஆக மொத்தத்தில் மனிதன் ஒருத்தன் வந்து எதிரிட்டு அவன் பார்ப்பது கூட தன் உணர்ச்சி மூலமாக தான் பார்க்குறான். எனக்கு வந்து அது வந்து ஈரப்பதமாக தெரிகிறது, உஷ்ணப்பதமாக தெரிகிறது, கிளைமேட்டு எனக்கு வந்து ஒரு கலர் கொண்டு தெரிகிறது காட்சிக்கு. அது எதுனா உணர்ச்சி, உணர்ச்சினா என்ன, இட்ஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். அப்படின்னா எக்ஸ்பீரியன்சர் யார்? ஏன் வந்து இந்த உலகத்தில் எக்ஸ்பீரியன்சரை மாத்திரம் தேடவே இல்லை, தன்னை மாத்திரம் ஃபஸ்ட்டு போசிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களை சத்தியமாக நீங்கள் நான் தேடுபவன் மாத்திரம் சத்தியம்னா தேடப்பட்ட பொருள் தேடுபவனுடைய ஒப்பீனியன்ஸாக தானே இருக்கும், இன்ஃப்ளூயன்சஸாக தானே இருக்கும், கரெக்டா? அப்படி தான் வந்து எல்லா இடத்துலையும் தப்பு நடந்திருக்கு. தப்புன்னு சொல்லலை, பெரிய மறைப்பு. இந்த பூமியே பெருசாக ஒரு பெரிய மேகம் சூழ்ந்துன மாதிரி மறைப்பு. என்ன காலம் ஓடிண்டே இருக்கும், திருப்பி உணர்ச்சி. இப்போ என் உடம்பு அளவாக வந்து எனக்கு ஏதான ஒரு கோபம் உணர்ச்சி இருக்கு, வெறுப்பு உணர்ச்சி இருக்குன்னா அந்த உணர்ச்சி தானே நான். ஆமா, அதிகாரத்தோட கோபப்படுறேன் இல்ல, அதிகாரத்தோட ஆசைப்படுறேன் இல்ல, அதிகாரத்தோட ரசிக்கிறேன் இல்ல, விரும்புறேன், வெறுக்கிறேன், அழுக்கிறேன், சலிக்கிறேன், எதிர்பார்க்கிறேன், ஏமாற்றம் அடைகிறேன், நிறைய வினைகள் மூலமாக அந்த உணர்ச்சி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் விழிச்ச ஒரு ஒரு க்ஷணத்துலேருந்து ஃபுல் ஆஃப் எக்ஸ்பீரியன்சஸ் தானே. ஆனால் ஒரு நீங்கள் 4 விதமான யோகங்களை பார்த்தீங்கன்னா, ராஜயோகம்னு போட்டு பார்த்து அந்த நிறைய சமாதி கொடுத்துருக்காரு, 8 வகையான சமாதி கொடுத்துருக்காரு. சபீஜ சமாதி, நிர்பீஜ சமாதி, சவிச்சார சமாதி, நிர்விச்சார சமாதி, சவிகல்ப சமாதி, நிர்விகல்ப சமாதி, இன்னும் ஒன்று ஏதோ ஒன்று இந்த மாதிரி, வித் வித்தவுட், பீஜங்களோட சமாதியா, பீஜங்களற்று சமாதியா. பண்ணுபவன் யாருன்னு ஏன் சொல்லலை பதஞ்சலி மகரிஷி? அப்படின்னா அங்கேயே ஃபுளா வந்தாச்சா இல்லையா? அவர் ஒருத்தர் தானே முடிச்சாரா இல்லையா? ஆக்சுவலா அங்க முடிஞ்சு போயிட்டுருது. உங்களுக்கு வந்து வாழ்நாள் பூரா ஆன்மீகத்துல என்னமோ ஒதுப்பு, அதெல்லாம் என்டர்டைன்மெண்ட், அவ்வளவுதான். ஸோ கம்ப்ளீட்டாக என்டர்டெயின்மெண்ட், நீயும் கரெக்டாக பிடிக்கணும், புரியுதா? ஃபுல்லாக என்டர்டெயின்மெண்ட். காத்தால எழுந்து நம்ம பண்ணுற 4 விதமான யோக முறைகளில், பக்தி யோகமாக ஒரு தெய்வத்தை எதிரிட்டு நம்மளா ஃபஸ்ட்டு நிர்மாணிப்பவனா இவன் இருக்கான் இல்லை, குடும்பம் குடும்பமாக, சமுதாயம் சமுதாயமாக, சமூகம் சமூகமாக, ஏன் இன்ஸ்டால்மெண்ட்டில் தான் ஏறணும்னு நம்மளாக குறுக்கிக்கணும்.
ஏன் இப்படி தலையை சுத்தின்னு வந்து தான் மூக்க தொடணும்னு ஏன் தொடணும்? நேரம் இருக்கிற பொருள் நேரம் பாருப்பா. நான்பாவம் தான் கம்ப்ளீட் மறைப்புன்னு சொல்றோம்ல, புத்திமானமா பிரபஞ்சமாவே எல்லாம். இப்போ நம்மளுடைய அனுபவங்கள் தானே நம்மளை மறைக்குது. நான்பாவம்ன்றது என்ன? உணர்ச்சி குவியல். ஒரு மொபைலுக்கு லைனா போன் கால்ஸ் வருது, லைனா போன் கால்ஸ் வெளில போறதுன்னா என்ன அர்த்தம்? உணர்ச்சி மயமா அந்த மொபைல வந்து நம்பர் வந்துட்டே இருக்கு, கரெக்டா? ஒன்றும் உறவோட பேசுகிறான், அடுத்தது ஒரு பிஸ்னஸ் பார்ட்னரோட பேசுகிறான், இன்னொருத்தன் ஒரு பேமெண்ட் கொடுக்காம ஏமாத்துறவனோட பேசுகிறான், இன்னொருத்தன்கிட்ட தேங்க் பண்ணுறான், சந்தோஷமாக பேசுகிறான், குதூகலமாக அவங்ககிட்டருந்து என்னமோ வந்ததுனால ரிவார்டு. ஸோ ரிவார்டு பனிஷ்மெண்ட்டு நல்லது கெட்டதுன்னு மாறி 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 மொபைல் மாறி உணர்ச்சிகளை சர்வ் பண்ணிட்டு இருக்கிற அந்த உணர்ச்சியில எல்லாம் ஆன்மீகம் இருக்கணும். கதவை மூடிண்டு ஒரு பூஜா ரூமில் உட்காந்துட்டு ஸ்லோகங்களாக படிச்சுட்டு எதிரிட்டு தெய்வத்துக்கிட்ட என்ன பிச்சைக்காரத்தனம் இது? என்ன கேட்குற, யார் கேட்குறவன் கூட தெரியாமல் கேட்டுருக்கியே, நீ ஏன் யாருன்னு தெரியாமல் நீ கேட்குறதெல்லாம் அனர்த்தமாக தானே போகும், கரெக்டா? அனர்த்தமாக போகுமா இல்லையா? ஸோ இதுதான் வந்து இங்கே ஃபண்டமெண்டல். என்னென்ன பார்த்தீங்கன்னா உணர்ச்சி எல்லாம் பிரபஞ்சமே உணர்ச்சி மயமாக இருக்குது. இந்த உணர்ச்சிக்கு சிவத்தினுடைய தன்மைகளாக என்ன கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்கன்னா அடிப்படையில் அது உணர்வு மயம். போருமா, இந்த சிவன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்படி போடுறேன், உணர்வு. என்ன உணர்வு? இச்சை உணர்வு. உணர்வுனாலே கம்ப்ளீட் டிவினிட்டிக்கு ஆரம்பிக்குது அங்கே, புரியுதா? ஞான உணர்வு. கிரியை உணர்வு, கரெக்டா? கிரியை. இச்சை. இச்சைனா என்ன? என்ன இச்சை இது? சிம்பிளி அது கழிக்கிறது. ஆசை மயமா, விருப்பு மயமா, இருப்பு மயமா? வெறுமை இருக்கிறதே கழிப்பு. அதனால தான் ஆட்டம் உற்பத்தி ஆகுது. சிவத்தோட தன்மை அது. சிவம் உணர்வு களஞ்சியம், உணர்வு தொகுப்பு. ஆனால் இந்த லெவல்லலாம் வந்து அது வந்து எந்த விதமான தோற்றத்துக்கு கூட வரல. போருமா, தோற்றமே இல்லை, தோற்றமற்ற. தோற்றமற்ற உணர்ச்சிகள். போருமா, உணர்வுகள். அதனால தான் பெரிய நாடு பிடிக்கிறதுக்கோசரம் லட்சம் பேரை கொன்று குவிச்சு சக்கரவர்த்தி கூட அன்னைக்கு ராத்திரி தூங்கும் பொழுது தோன்றா உணர்ச்சிகள் ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் செத்தும் போறார். அவர் அன்னைக்கு கொன்னவங்கள்லாம் வந்து கனவுல செத்து போயிருக்காங்க. போருமா, லட்சம் பேர் அவருக்கு ஒன்று குவிக்கட்டுமே. இப்போ நடக்கிற தீவிரவாதம் பைத்தியகார்த்தனம் டு த கோர், பிகாஸ் இஸ் நாட் கில்ட், நோ ஒன் இஸ் கில்ட். இல்லை, வித் நம்ம என்ன சொல்கிறோம்னா பாடிஸ் டெத் இஸ் நாட் அ எண்ட் ஆஃப் எனி திங் அட் ஆல், நாட் ஈவன் பிகினிங். போருமா, பிக் ஆமாம், பாடி பர்சே இட் டசன்ட் எக்ஸிஸ்ட். இப்பவே ஒருத்தனை அடுத்த செகண்ட் புல்லெட்டில் கொல்ல போகிறான், முதல் செகண்ட் வாழ்ந்துருந்தான் இல்லை, அப்போவே அவன் வாழலை. உடம்பு கிடையாது அவன், இவனும் கொல்றவனும் உடம்பு கிடையாது. இப்படி அடைச்சா போல சினிமா ஸ்க்ரீனில் கேரக்டர்ஸ் வரா போகிறா மாறிண்டே இருக்கார்ல, அந்த மாதிரி அந்த சீன்லேருந்து அவன் ஒருத்தன் போயிடுறான், அதுவும் இன்க்ளூடட் இல்லை. கரெக்டாக அந்த நிமிஷத்தில் அந்த ஃப்ரீஸ் பண்ணி பார்த்தா அந்த ஆள் அங்கே இருந்தான் அந்த படத்தில், கேமராவில், இதில், திரையில். ஏன்னா இட் இஸ் ஷார்ட் ஃபில்ம், அடுத்த செகண்ட் அவன் இல்லை, வேற ஒருத்தன் இருக்கான். அதை போல் இந்த மனம் இருக்குது.
இன்னொரு உதாரணம் கொடுக்கணும்னா, ப்ரொஜெக்டரு ப்ரொஜெக்டர் ரூமில் இருக்க போகிறது தியேட்டரில், அந்த ஸ்க்ரீன் வந்து ப்ரொஜெக்டட் ஸ்க்ரீன் வந்து சினிமா ஸ்க்ரீன் வந்து அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 500 அடியோ 700 அடியோ தள்ளி எங்கேயோ இருக்க போகிறது. 70mm ஸ்க்ரீன் பெரிய ஸ்க்ரீன் இருக்க போகிறது. இங்கேருந்து அந்த லைட்டு பாஞ்ச உடனே அந்த டிஜிட்டல் வீடியோலேருந்து அப்படியே ஒளிக்கற்ற அந்தரத்தில் இருக்கு பார்த்தீங்களா, அந்த அந்தரத்தில் எல்லாரும் இருக்கா இல்லை? ஸ்க்ரீனே விட்டுருங்க, ஸ்க்ரீனே விட்டுருங்க, ஆனால் இங்கே இருக்கிறவன் தானே அங்கே விழுந்தான், அவன் தானே அலைவா வரான். அதை போல் அந்த அந்தரத்தில் இருக்கிறது இப்போ கேப்சர் பண்ண முடியுமா? அதுக்குள்ளே நீங்கள் பார்க்க முடியுமா? அது கூட வந்து அங்கே தூங்கின்னு இருந்தது. அதை சுவிட்ச் ஆன் பண்ணி, ப்ரொஜெக்டரை சுவிச் ஆன் பண்ணி அதுக்குள்ளே லைட் எமிட் பண்ண பிறகு தான் அவ்வளோ பீம்ஸை தூக்கிட்டு வருது அது, கரெக்டா? அந்த மாதிரி ஆன்ம ஒளி சந்நிதி வந்து இந்த 95% பிளாக் மேட்டராகவும் 5% விசிபிள் யூனிவர்ஸ் ஆகவும் அதில் துல்லியமாக உற்பத்தி ஆகிட்டு இருக்கிற பிளாக் டார்க் மேட்டர், ஆன்டி மேட்டர், இந்த மேட்டர், ஆட்டம்ஸ், ஃபோர்ஸஸ், சகலமாவும் வந்து அங்கேருந்து தான் மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ். ஆனால் ஃபண்டமெண்டல் அதில் இப்படியே இருக்கு, இச்சை ஞானம் கிரியை. ரெண்டு மூணு வேற வேற பாயிண்ட் இல்லை, அடுத்தடுத்த ப்ராசஸ் கூட கிடையாது. கிரியை இருக்க இடத்துல ஞானம் இது இருக்கு, இச்சை இருக்கு, இச்சை இருக்கிற இடத்துல ஞானம் கிரியை இருக்கு, ஞானம் இருக்கிற இடத்துல கிரியை இச்சை இருக்கு. அதை வந்து மேனிஃபெஸ்டடா பார்க்கவே முடியாது. ஆனா மனுஷனுடைய யுத்தங்களே, மதம் மூலமா நடந்த யுத்தங்கள், தேச எல்லைகள் அதனால உற்பத்தி ஆனது, ஒரு இனமா ஒவ்வொருத்தர் கூட்டம் கூட்டமா மாறினது, எல்லாத்துக்கும் காரணமே இந்த அறியாமை தான். எந்த அறியாமை? நடு கற்றையில் இருக்கா மாதிரி ப்ரொஜெக்டர்லேருந்து தியேட்டர் ஸ்க்ரீனில் விழறதுக்கு முன்னாடி நடு கற்றையில் அத்தனை படமும் இருக்கா மாதிரி இந்த மனம்ன்ற பொருள் வந்து ஒவ்வொரு தனி மனிதனாகவும் அவனுடைய எண்ண ஓட்டங்களாகவும் உணர்ச்சி மயமாகவும் இருந்து கொண்டே இருக்கின்றது. ஏன் இருந்து கொண்டே இருக்குன்னா இந்த உண்மை தெரியாதனால. இப்போ இந்த உண்மையை நமது பரசாற்றி அறிவிக்கிறோம். உலக நாடுகள் அத்தனை பேருக்குமே இந்த உண்மைகள் போகணும். இதை நேரடியா தனக்குள்ள காண்றதுக்கு தான் வந்து சும்மா இரு சொல்றோம். நீ பிரம்மாண்டமான பொருள், அதாவது என்ன, இந்த 95% எல்லாத்தையும் சேர்த்து இருக்கிற சிவம்னு பேர் இருக்கு. அந்த பேர் கூட முக்கியம் இல்லை, அதனோட தன்மை என்னன்னா, இட் இஸ் த கிரியேட்டர் ஆஃப் எவ்ரி திங், இட் இஸ் த சஸ்டெய்னர் ஆஃப் எவ்ரி திங், இட் இஸ் த டெஸ்ட்ராயர் ஆஃப் எவ்ரி திங். இட் அலோன் இஸ். நம்மளுடைய ஆழ்ந்த உறக்கத்தில் நம்மளுடைய விழிப்பு நிலை, ஆசாபாசங்கள், தனி மனித உணர்ச்சிகள் ஏதானு இருந்ததா? ஆணுன்னு இருந்ததா? குணம் கூறி ஏதானு இருந்ததா? ஏன் இல்லை? ஏன் விஞ்ஞானிகள் இதை நோக்கி செல்லவில்லை? பார்க்கவே மாட்டேங்கிறார். வேற என்னவா இருக்க முடியும்? என்னையே பார்க்கல, நான் என்னத்தை பார்த்தாதான் என்ன வெளியில வந்து, கரெக்டா? ஃபர்ஸ்ட் என் முகத்தில் இருக்கிற கரியோ இதுவோ எனக்கு தெரியாம நான் வெளில வந்து என்னதான் பண்ணிருந்தா என்ன? முதல்ல மூஞ்ச தொடச்சுக்கோப்பா. அதே மாதிரி புத்தியிலேயே விதைச்சுட்டு இருக்கோமே நம்ம அறியாமையே. என்ன எப்படி விதைச்சுட்டு இருக்கோம்? ஃபர்ஸ்ட் நானே டேக்கன் ஃபார் கிராண்டட் உணர்ச்சி, நானுடைய உணர்ச்சிகள் எல்லாம் சத்தியமா, அதுல உயிர் போறது, இந்த உடம்புல உயிர் போறது அதை விட சத்தியமா. யாருடைய டெத்து நடக்கிறதுன்னா உணர்ச்சிகள் வந்து அங்க முடிவு, உடம்பான உணர்ச்சிகள் முடிவுக்கு வருது. ஆனா உடம்பு வந்து அனுபவிக்கலையே உணர்ச்சிகளை கூட. எனக்கு கோல்டா இருக்கிற ஸ்வீட் வேண்டாம், எனக்கு ஹாட் பாதாம் மில்க் கொடுங்க, கோல்டு பாதாம் மில்க் வேண்டாம். கேட்கறது மனமா உடம்பா? காமன் சென்ஸ் விஷயத்தெல்லாம் கோட்டை விட்டுருக்கோமே.
கேட்கறது யாரு? குழந்தைக்கு அதை கொடுக்காதீங்க சர்வர், பிரிங் ஹாட் பாதம் மில்க், நான் ஆற்றி கொடுக்குறேன் அப்படின்னு அம்மா சொல்கிறா வச்சுங்க. அறியாமல் களஞ்சியமாக இருக்கும்ல. அப்படியே குழந்தைய காப்பாற்றுறதுக்கு அவள் பண்ணுற மாதிரி அவன் நினைக்கிற நினப்பு, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவளே யார்? அவள் உடம்பாது, அம்மாவாது, அந்த உடம்பா நினைக்கிறது. அப்படின்னா திங்கர் இஸ் சம்வன் எல்ஸ், சம்திங் எல்ஸ். திருப்பி அந்த சம்திங் எல்ஸ் இஸ் ஆக்சுவலி விதின் த பாடி. அதனால தான் உள்ள தான் வந்து ஆகணும். ஆனால் இங்கே நடக்கிறது என்ன நடந்துட்டுருக்கு? குருக்கள் எல்லாம் விழிப்பு நிலை ஆட்களாக எழுந்துக்கிறாங்க. போருமா, கோடானு கோடி ஸ்கிரிப்சர்ஸ் இருக்குது போருமா, ஒவ்வொரு மதத்துக்கும் அதை அட்ஹியர் பண்ணிக்கிட்டே பேசிக்கிட்டே இருக்காங்க. அந்த வார்த்தைகளில் எப்படி வந்து அந்த வார்த்தைகள் என்ன கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு? ஒரு உணர்ச்சியும் கூட இல்லாமல் அவன் இருக்கானே, சிவம் மாதிரி கிடக்கானே. வெறும் இச்சை உணர்வும் ஞான உணர்வும் கிரியை உணர்வும் ரெடி டு மேனிஃபெஸ்ட் த்ரூ ஹிம் ஆஸ் இஸ் காஸ்மாஸ் ஆல்சோ. ஒவ்வொரு புள்ளிலையும் தெரிக்கிறது சிவம் ரைட்டா, பட் எங்கே தெரிக்கிறது? நான் பாவம் மூலமாக தெரிக்கிறது. அப்படின்னா நீங்கள் உங்ககிட்ட உணர்ச்சியாக வந்து என்னை பார்க்குற மாதிரியா என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் போல, சத்சங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார் போல, அந்த உணர்ச்சி கூட வந்து பொய் உணர்ச்சியா இல்லையா? நான்ன்றது, அதாவது உங்ககிட்ட நான்னு அதை சொல்லிக்கிறீங்க, இவர் பேசி கொண்டிருக்கிறார், என்னை எதிரிட்டு பார்க்கறதே வந்து தப்பா இல்லையா? முடிஞ்சுதா இல்லையா? எல்லாம் சிவம் தானே, உபயோகத்துக்கு தானே இந்த பெயர்கள். நீங்கள் அங்கே உட்காந்துருக்க மாதிரியே இது எப்படி சீரியஸ் ஆகும்? இன்னைக்கு என்ன வரைக்கும் வந்திருக்கு? இன்னொருத்தனை பார்க்கவே முடியாம யுத்தம், இன்னொரு தேசத்தை சகிக்கவே முடியல, இன்னொரு இனத்தை சகிக்க முடியல, மதத்தை சகிக்க முடியல, மொழியை சகிக்க முடியல. சகிக்க முடியாதவன் யாருன்னே தெரியாது, பொங்குபவன் எவன்னே தெரியாது. ப்ராக்டிக்கலாக எல்லாரும் அண்டர் இன்ஃப்ளூயன்ஸா இல்லையா? எல்லாரும் அவங்க நான் பாவம் தூங்கும் பொழுது இப்படி வெறும் இச்சை உணர்வு இருந்தது, ஞான உணர்வு இருந்தது, கிரியை உணர்வு தான். ஆனால் இதெல்லாம் வந்து செதுக்கி 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 தனி உணர்ச்சிகளா, ஆசாபாச உணர்ச்சிகளா, அதுக்கு உண்டான அதை அடையக்கூடிய ஞானம் போல நான் செதுக்கி செதுக்கி வச்சது எங்க போகும்? புரியுதா? ரெண்டு உறக்கத்துக்கு நடுவில் ஒரு விழிப்பு நிலையில தானே அதை வெண்டிலேட் பண்ணிக்கும். அந்த விழிப்பு நிலையே ஒரு புரளின்னா, அவனும் அவன் மாத்திரம் புரளி இல்லை, அவனால் படைக்கப்பட்ட உலக கற்பனைகள் அத்தனையுமே புரளி. இனம், மதம், மொழி, நிறம், குணம், தேச எல்லைகள், உன்னோடது என்னோடது, நான் அப்படி ஆக்கும் நீ அப்படி ஆக்கும், அத்தனை வார்த்தைகளுக்குள்ளேயும் இருப்பது தனித்தனி நான்பாவத்தினுடைய உணர்ச்சி வேகங்கள் தானே. அதுக்கு இருப்பே இல்லையே, எங்கே போய் நீ வெளியில் போய் என்ன பண்ணுவேன்? ஆன்மீக சாதகம். எல்லாருக்கும் ஒரே சாதகம் தானே இருக்கணும். என்ன சாதகமாக இருக்கணும்? எங்கேருந்து பேசுறதுக்கு எத்தனைக்கிறேனோ, என் வாய் தானே பேச போகிறது, வாயை அடக்கி உள்ளப்பார் பேசுபோனப்பார். அப்படின்னா மரத்தை பார்க்க போகிறேன், எண்ண ஓட்டங்கள் வார்த்தைகளாக பெருகும் இடத்துல தானே பார்க்க போகிறேன். இப்போ இவங்கள்லாம் ஏன் வந்து சக்தி, இயக்க ஆற்றல், அது பிரமிக்கும்படியாக இருக்குது. இதெல்லாம் பிரமிப்புக்கு என்ன இருக்குது? ஆனந்தவருக்கு ஒன்றுமே இல்லையா? எந்த சக்தியும் இல்லையே, வேண்டா. கைனெட்டிக்கே இல்லையே, பொட்டென்ஷியல் எனர்ஜியாக தானே இருக்குது இல்லையா? அப்படின்னா சும்மா இருத்தலை தவிர வேறு என்ன இருக்க முடியும்? யாருடைய கைனெடிக்ஸ்? ஹூஸ் கைனெடிக்ஸ் இஸ் இட்?
வெளியிலையா போய் சக்தி, வெளியில சூரிய சக்தி இருக்கு, எத்தனையோ ஆற்றல்கள் இருக்கு. ஆனால் யாருக்கு பாதலாம், யாரோடதுப்பான்னு பார்த்தா எல்லாம் இங்கே வந்து முடியுது. நான் மூலமா இதெல்லாம் நிற்கிறது, கரெக்டா? நான் எழுந்துட்டேன், நான் 4 வயசுலேருந்து ஆரம்பிக்கிறது, புஸ்தகம் மூலமாக ஆரம்பிக்கிறது. சன்ரைசஸ் இந்த ஈஸ்ட், சன்செட்ஸ் இந்த வெஸ்ட். தேர் ஆர் 4 சீசன்ஸ் அப்படி இப்படின்னு எல்லாம் ஓதப்படுறது. திருப்பி திருப்பி அதே வார்த்தைகள், அதே படிப்புகள். நிஜமான ஆன்மீகம் இல்லை, இது எல்லாத்தையுமே இது பண்ணிடும். அதனால தான் தியானம் கூட பொய்யாகி போச்சு, பச்சை பொய்யாகி போச்சு. ஏன்னா எல்லாம் ஆல்ரெடி பேட்டன்ட். ஏன்னா நீ ஏன் உபதேசம் பண்ணப்பட்டது எல்லாம் புஸ்தகத்துலேருந்து எடுக்கப்பட்டது. இவ்வளோ 8 சமாதி சொல்கிறாரு, என்ன என்ன பிரயோஜனம்? நிர்பீஜம் யாருக்கு, சபீஜம் யாருக்கு? சவிச்சாரம் யாருக்கு, நிர்விச்சாரம் யாருக்கு? சபிகல்பம் யாருக்கு, நிர்விகல்பம் யாருக்கு? யோக சித்த விருத்தி நிரோதக ஃபர்ஸ்ட் சூத்திரம், சித்தத்தில் இருக்கும் அத்தனை எண்ண ஓட்டங்களையும் உதிக்க ஒட்டாமல் ஒழி அப்படின்றார் அவர். சித்தம்ன்றது மேக்னிஃபைடா ஏன் காமிக்கல பதஞ்சலி மகரிஷி? பிரம்மாண்டமா என்னுடைய எண்ணம், என்னுடைய எண்ணம் இல்லை, என்னுடைய எனர்ஜி, என்னுடைய உணர்ச்சி இல்லை, இந்த நான் பாவம் அங்கேருந்து இழுக்கிறது, செகண்டுக்கு செகண்ட் இழுக்கிறது. அதனால டப்புன்னு தூங்கவும் தூங்குறோம், புரியுதா? டிஸ்கனெக்டா தூங்குறோங்க, செத்து போன மாதிரி தூங்குறோம், பகல்ல கூட தூங்குறோம், கரெக்டா? அப்சல்யூட் ரெஸ்ட், பியூட்டிஃபுல் ரெஸ்ட். எப்ப தூங்கினாலும் பியூட்டிஃபுல் ரெஸ்ட். யாருக்கு ரெஸ்ட்? அந்த அது கூட தெரியாம ஒரு ரெஸ்ட் போருமா? அப்படின்னா அது எவ்வளவு மேக்னிஃபிசன்டா இருக்கணும் போருமா? அதான் நம்ம வந்து சும்மா இருல சொல்றோம். அதனால இவங்க வந்து இவங்க கேட்ட கேள்வி மூலமா நம்ம இப்ப ஆரம்பிச்சோம். ஸோ சக்தி, என்ன சக்தி, யாருடைய சக்தி? சிவமே அப்படி இல்லையே. சிவம்னு சொல்லப்படுற ஆழ்ந்த உறக்க நிலை, அப்சல்யூட் ஃபேஸ்லெஸ் பட் எக்ஸிஸ்ட். அதுக்குத்தான் அந்த சாம்பிள், என்ன சாம்பிள்? உடம்பு இருக்கு, இதயம் துடிச்சுட்டு இருக்கு, அப்புறம் வந்து கிட்னி வேலை பண்ணிட்டு இருக்கு, எல்லா ஆர்கன்ஸும் அந்த நேம் அண்ட் ஃபார்ம் கொண்ட அந்த பொய்யனக்கோசரம் அந்த உடம்பை ஓனர்ஷிப்பாக வச்சு அவன் நுழையிறதுக்கு வெயிட் பண்ணுறது. அவன் நுழையிறதுக்கோசரம் அந்த உயிரை வச்சுண்டு 100 வயசோ 80 வயசோ 60 வயசோ 70 வயசோ அவன் உட்காந்து உட்காந்து வேட்டையாட போகிறான். நான் என்னுடைய 2 குரூப்பை வச்சுக்க போகிறான் கீழே, புரியுதா? இதை நீங்கள் எப்படி, இது இது ஆன்மீகம் இல்லாமல் நீங்கள் எப்படி வந்து ஒரு இடத்துல போயிட்டு என்ன ஆன்மீகம் பண்ணுவீங்க? என்ன, ஏன் இவ்வளோ மதங்கள்? நீ என்ன மதத்தை சேர்ந்தவனா கூட இரு, நீ மனிதன் தானே, நீ உனக்கு ஆட்படுற 3 நிலைகளுக்குள்ள தானே இது இருந்தாகணும், உண்மை கரெக்டா? முக்கியமாக உனக்குள்ள தானே இருந்தாகணும். நீ எழுந்த பிறகு பெரிய வல்லரசில் இருந்த எழுந்துக்கலாம், இல்லாட்டி நலிந்த அரசில் எழுந்துக்கலாம், இதெல்லாம் ஒரு மேட்டராப்பா. எப்போ விட போகிறோம் இதெல்லாம், எப்போ விட போகிறோம்? அதெல்லாம் அந்த நான்பாவத்தினுடைய சேட்டை தானே. எவ்வளோ வருடங்கள், 2000 வருடம் ஓயாச்சு, போய் 2020 நடந்துட்டுருக்கு. இது வந்து ஒரு சைடு சயின்ஸ் இவ்வளோ கொடுத்துருக்கு, இந்த சைடு ஆழ்ந்த வரைக்கும் தினம் ஞானோபதேசமாக நடத்திகிட்டே இருக்கு. ஆழ்ந்த உறக்கம்னா என்ன? யாரு நீ? அற்ற இடத்தில் சமுதாயமாகவே அனைத்து வாழும் மனிதர்களாகவே இருப்பது எது, என்ன உணர்வு அது? டப்புன்னு அடுத்த நாளே நீ செத்து போகிற, ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டு, இல்லாட்டி ஹார்ட் அட்டாக்கு, காத்தால எடுத்து காஃபி சாப்பிடும்போது ஹார்ட் அட்டாக் டப் போயிட்டேன். அப்போ வந்து நிஜமாகவே உணர்வே தெரியாமல் தூங்கியிருந்த, அப்போவும் நீ உடம்பு இல்லை, இப்போவும் உடம்பு நிஜமாகவே இருக்க போகிறது இல்லை. இதைத்தானவா ரமண மகரிஷி வந்து சொல்கிறார், வெளி விடயங்களை விட்டு. இது எல்லாம் வெளி விஷயம்பா, விழிப்பு நிலை ஆன்மீகமே போகாத, வேஸ்ட் ஆஃப் டைம்.
தியானத்துக்கு இருந்தால் உன்னை விட வெட்டியாக வேஸ்ட் பண்ணுறான், எவனுமே கிடையாது. அதை விட போய் ஏதாவது பைத்தியக்கார்த்தனமா ஏதாவது சம்பாதி போருமா, ஏதாவது பண்ணு, கர்மா பண்ணு, அதுவாது உபதேசம் பண்ணும். கரெக்டா? நீ மத்தனும் வந்து இதை பண்ணா என்னமோ ஆன்மீகம், என்னவோ ஆன்மீகமே கிடையாது. இப்பெல்லாம் முடிக்கிற ஆன்மீகம் தான், உணர வேண்டிய ஆன்மீகம் என்ன என்ன என்ன, நாம தான் வந்து பிரபஞ்சமாகவே நிற்கிறோம், மற்ற மனிதர்களாகவும் நிற்கிறோம். நீங்க வந்து மீதி 749 crore 99,99,999 மனிதர்களாகவும் நீங்க தான் இருக்கீங்க. போருமா? நான் தான் இருக்கேன், எனக்கு தான் 750 crore மக்கள். 750 crore என்ன மாத்திரம் மைனஸ் பண்ணிடுங்க, அவ்வளோ பேராகும். 749 crore 99,99,999 மனிதர்களும் என்ன மாதிரியே, என்னையும் நான் ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கிறேன். என்னுடைய நான் வந்து என்னையும் வந்து இந்த உடல் அளவாக எழுந்துக்குது. எழுந்துக்கும் போது மீது 749 crore 99,99,999 எழுப்புது. ப்ளஸ் எவ்வளவோ ஜென்மாந்திரங்களா என்னென்னமோ சுட்டறிவுலாம் பதிச்சிருந்தேன்ல, அதாவது சுவிட்சானா இன்றே இருக்கு, ஃபோன் கால்ஸ் வந்துக்கிட்டே இருக்க மாதிரி, புரியுதா? அதெல்லாம் சுவிச்சா நான் உடனே எல்லாரையும் ஆமாம் ஆமாம் அப்படி அப்படி அது அப்படி, அந்த தேசம் இப்படி, இந்த மதம் அப்படி, இந்த நிறம் அப்படி, அந்த மொழி அப்படி, அவனுக்கு ஒன்றும் தெரியாதும், வெட்டி வேஸ்ட். அவ்வளோதான். இதுக்கு ஒரே வழி என்ன, 24/7 சும்மா இரு உள்ள. ஏன்னா ஆள் இல்லைப்பா, நீயே தான் பேசின்னு இருக்க அங்கே உலகத்தில். உலகம் வந்து உன்னோட ரிலேட் பண்ணலை, சூரியன் வந்து உன்னோட பேசலை, பஞ்சபூதங்கள் பேசலை, மற்ற மனிதர்கள் கூட பேசலை. மற்ற மனிதர்களை பற்றி நீ வச்சுக்கிட்டு பேசிகிட்டு இருக்க. ஏன்னா உன்னை பற்றி தெரியாததுனால, ஆன்ம ஞானம் அந்த பூமியை விட்டு மறைஞ்சதுனால வந்த வினை. தன்னை பற்றிய ஞானம் தான் ஆன்ம ஞானம், தன்னை பற்றிய அறிதல் தான் ஆன்ம ஞானம். இல்லாட்டி இந்த ஆற்றல்களை வச்சுக்கிட்டு என்ன பண்ணலாம்? போதிக்கிறவங்கெல்லாம் எப்படி போதிக்கிறாங்க, அப்படியே மெத்தடிக்க மெத்தட்ஸ் எல்லாம் வச்சுண்டு, ஐடியாஸை வச்சுண்டு. ஹூஸ் ஐடியாஸ் ஆர் தே? யாரு முதல்ல மெத்தட்ஸ் தான் சாட்டிஸ்ஃபை ஆகுது எல்லாருக்குமே. என்ன பண்ணினா ஹவ் டு ரீச். ஆ சரி, ஹவ் டுனாலே இது வந்து ஆப்ஜெக்டிவ் கோர்ஸா இல்லையா? இது ஆப்ஜெக்டிவிட்டியா? தூங்கும் போது ஏன் வந்து நீ எங்க போறேன்னு கேட்கறது இல்லை? நீ ஒவ்வொரு தனி மனிதனும் ஏன் கேட்கறது இல்லை? சொல்லி கொடுக்குற குரு கூட வந்து ஏன் கேட்கல? தூங்கும் போது நான் எங்க போனேன் நான் ஏன் அவர் விசாரிக்கல, மற்றவங்களையும் விசாரிக்க வைக்கல? தூங்கும் போது எங்கப்பா போறோம் அப்படின்னா, நீங்க வந்து எழுந்துட்டு வந்து உங்க முன்னாடி உட்காந்துட்டு உபதேசம் கேட்கறதுக்கு வந்து உட்கார்ந்த மனிதனை ஃபர்ஸ்ட் நீ சாவ போறவன்றத கன்ஃபார்ம் பண்ற மாதிரி தான் நீங்க உங்களுடைய எல்லா மெத்தட்ஸும் இருக்கும். கரெக்டா? யூ எண்ட் பை டெத், யூ கம் டு அன் எண்ட் பை டெத். அதனால பயத்தை அப்படியே தக்க வச்சாதானே ஆன்மீகம் நடக்க முடியும். இங்க எல்லாம் வேட்டைங்க, பண வேட்டை, அதிகார வேட்டை, எல்லா விதமான வேட்டைகளும் நடக்குது. போருமா? உண்மையை தெரிவிச்சா, உண்மையை தெரிவிக்கிறதுக்கு உண்மையை உணரணும்ல, உண்மையை உணர்ந்தவங்களும் இல்லை, உண்மையை உண்மை எளிதா இருக்கு, ஆழ்ந்த உறக்கம் போல இருக்கு. பேரிருப்பு, பேரறிவு, பேருணர்வா, இது இப்படி இருக்கு சிவம். அதுல காளியை வர்ணிச்சதெல்லாம் இந்து மதம், வேற ஒருத்தர் வேற ஒன்றத்தை வர்ணிக்கிறா. ஃபஸ்ட்டு நீ பேர் போட்டாலே உடனே நிறைய ஐடியாஸ் வருது. நான் இருக்கு வேட்டை, கரெக்டா? இங்கே வந்து உணர்ந்தவன் சொல்லி கொடுக்குறதெல்லாம் வந்து வேட்டை களஞ்சியமாக ஆக்க மாட்டான் தனிமனத்தை. கரெக்டா? ஒழிச்சு கட்டுவான். ஏன்னா இல்லவே இல்லையப்பா இந்த உறக்கத்தில். உன்னோட சேர்த்து உன்னோட வீடும் இல்லை, உன் மனைவி இல்லை, உன்னுடைய கணவன் இல்லை, உன்னுடைய நாடு இல்லை, உன்னுடைய அதிகாரம் இல்லை, உன்னுடைய பணம் இல்லை. எல்லாம் காமெடி பண்ணிட்டு இருக்கோம்ல, நம்ம அசிங்கம் பண்ணிட்டு இருக்கோம்ல. ஒரு நம்மளுடைய காடு எப்படி இருக்க முடியும்? அசிங்கமாக இருக்கும்ல. இந்த மெத்தட் எல்லாம் சொல்லி கொடுக்குறவன் எவ்வளோ அசிங்கப்படுத்திட்டு இருக்கான் இன்னும் காடை. கரெக்டா? ரொம்ப சீப்பாக தன்னுடைய கடைசரக்கு ஆகிட்டாரா இல்லையா அவரு? உன்னோட பயத்தை தன்னோட கடைசரக்கு ஆகிட்டாரா இல்லையா? தன்னுடைய அதிகாரத்துக்கு, தன்னுடைய பணத்துக்கு. இதுவா உணருதல்? இந்த மாதிரி எல்லாம் ஸ்பேஸில் இருக்கிற ஆட்டம் வந்து தான் இப்படி வந்திருக்கோம்னு தெரியாது, தான் ஸ்பேஸாக இருக்கும் தெரியாது, எதுக்குமே தெரியாது. இதில் ஒரே பயங்கரமான களவன் யார் தெரியுமா? ஐ தான், மனிதனுடைய நான்பாவம் தான். போருமா?
ஒரு பசுவுக்கு தெரியாதுங்க, அஞ்சு அறிவுங்க. இதில் வந்து ஹையஸ்ட் என்ன, இந்த 100% மேனிஃபெஸ்டட் காஸ்மாஸில் உணர்ச்சி மயமாக இருக்கிறது என்ன, அஞ்சு உணர்ச்சிகளோடு இருக்கிறது ஒரு விலங்கு, கரெக்டா? அதுக்கடுத்து மனுஷனும் இருக்கான். ஆனால் மனுஷனுக்கு நான்பாவம் ஒன்று சேருது பார்த்தீங்களா, அங்கேருந்து ஆரம்பிக்கிறது. அவன் ஃபஸ்ட்டு தன்னழிவுக்கு, அவன் தன்னை அழிச்சிக்கிறான், மற்ற மனித இனத்தையும் எப்படி அழிக்கலான்னு பார்க்குறான், உலகத்தையும் என்ன பண்ணலான்னு பார்க்குறான். அதுக்கு நல்லா என்ன பண்ணுறாங்க, ஆற்றல்கள் சக்திகள் அது இது சொன்னால் தானே முடியும். அங்கே என்னவோ இருக்குப்பா, நீ எழுந்து இந்த மந்திரத்தை இப்படி சொன்னேன்னா என்ன ஒன்று நடக்கும், மேஜிக்கு தந்திரம். யாரோட மேஜிஷியனே தூக்கத்தில் போயிடுறானேப்பா, அவனே ஒரு ரெப்பிட்டிஷன் சைக்கிளில் வரான், ரீசைக்கிளிங் ப்ராசஸ், மைண்ட் ரீசைக்கிள்ஸ் எவ்ரி திங், நத்திங் இஸ் நியூ ஹியர். அதனால தான் சொல்றேன், இந்த 95+5 சேர்ந்தது காலமாக இன்ஃபினிட்டிக்கு இருக்கு, முன்னாடியே இன்ஃபினிட்டியில் இருந்ததே சயின்ஸ் சொல்லிட்டு இருக்கு 14 பில்லியன் வருடம் அப்படின்னு சொல்றது, இன்னும் எத்தனை கோடி வருஷமோ தெரியாது இல்ல. ஸோ இந்த காலமே பொய் காலமா இல்லையா, நான் பாவத்தினால தானங்க காலம். இப்போ மனிதன் வந்து நான் பாவத்தை வச்சுட்டு தானங்க, நீங்கள் அத்தனை துறையும் எடுத்துங்களேன், அத்தனை துறையும். நம்ம தமிழ்நாட்டில் வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடியே தெய்வ புலவர் திருவள்ளுவர் வாழ்ந்திருக்கார், 2000 வருடம் ஓல்டுன்றாங்க, அப்போவே அவ்வளோ மெச்சூரிட்டி, அவ்வளோ இது, அவ்வளோ தீர்க்க தரிசனம். அதுக்கப்புறம் எல்லா புலவர்களும் வந்திருக்கோம். இப்போ வந்து சயின்ஸ் வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கு, எவ்வளோ துறைகள், மெடிக்கலில் எடுத்துட்டிங்கன்னா அதில் ஒரு 1000 துறைகள், ராக்கெட் சயின்ஸில் எடுத்திங்கன்னா அதில் ஒரு 1000 துறைகள், ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி எடுத்திங்கன்னா அதில் ஒரு 1000 துறைகள், ஃபினான்ஸ் பொருளாதாரத்தை பார்த்திங்கன்னா அதில் ஒரு 1000 துறைகள், அதுக்கு இன்சூரன்சஸ் அது இது எல்லாமே யாருக்குப்பா, யாருக்குப்பா இந்த பிரபஞ்சம் இந்த பூமியில் நடக்குது, யார் அவன், மனிதன் என்பவன் எவன் கேட்டாங்களா, முடிஞ்சு போச்சு அங்கேயே, ஆன்மீகம் முடியுது, பொய் கூத்தான எல்லாம் முடியுது, அன்பு ஒன்று தான் வருவாங்க, கரெக்டா, அன்பு தான் உண்மையான ஆற்றல், அன்பு தானே சிவம், அதனோட ஆற்றல் தானேப்பா இதெல்லாம், நீ அதை புரிஞ்சுக்க வேணும், காமன் சென்ஸ் வேணாமா, சும்மா இருக்கிறத தவிர இங்கே வேற ஒன்றுமே கிடையாதுங்க. அந்த சும்மா இருத்தலை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம், சரியா? ஸோ இந்த சக்தி ஆற்றல் அது இது எதுவுமே வேண்டாம், சும்மா இருத்தல். ஏன் சும்மா இருக்கணும்னா, ஆழ்ந்த உறக்கில் நீ இல்லை, இந்த சும்மா இரவை கூட உன்னை பண்ண வைக்காம தான் பண்ணுது, கரெக்டா? அதனோட தன்மை அப்படி, எதோட தன்மை, ஆழ்ந்த உறக்கத்தினுடைய தன்மை அப்படி. இப்போ சும்மா இருக்கிறதுன்றதை என்னன்னு பார்ப்போம், என்ன சும்மா இருத்தல்னா என்ன, என்னது வெளி விடயங்களை விட்டு மனம் தன் ஒளி உரு ஓறுதல் அப்படின்றார் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் அந்த உபதேச உத்தியாரில். வெளி விடயம்னா என்ன அர்த்தம், ஃபுல்லாக எண்ண ஓட்டங்கள், எண்ண ஓட்டங்களுக்கு அதிப இருப்பிடமாக இருப்பது எது, நான் என்னுடைய உணர்ச்சி பதிவுகள், நானை வந்து என்னவோ நினச்சிட்டு இருக்காங்க, லைட்டாக நினச்சிட்டு என்ன அவங்களுக்கு தெரியல, உணர்ந்தவர் ஒருவர் இல்லை, உணர்ந்தவர் ஒருவர் சொன்னதை கூட அப்படியே போட்டு மூடிட்டாங்க, மூடிட்டு அது மேலேயே நடந்துக்கிட்டு. ஒருத்தர் ஊசி கட்டுறதுன்னா எப்படி தெரியுமா, ஒன்று குளோரிஃபை பண்ணிவிடுறது, புரியுதா, ஒன்றை மாதிரி இல்லை இந்திரன் சந்திரன் அப்படியே சொல்லிவிடுறது, சாமியாகவே ஆக்கிடுறது, புரியுதா? ஏன்னா அவங்களுடைய ஆதாயங்கள் போயிடும் போல் இருக்கு, எல்லாருக்கும் எல்லா விதமான ஆதாயம், என்ன நானுன்னாலே ஒரு த்ரில்லு, அடி உத வாங்கிறது, புரியுதா, பிறவியை முடிக்கிறது, அது இது எதுவுமே அங்கே வேண்டாம், புரியுதா? கேட்குறவாள் கூட என்ன பயம், ஓ இதெல்லாம் நான் கண்டுட்டேன்னா அப்புறம் வந்து பெப்பேன்னு ஆகிட்டு வேணும், எனக்கு என்னமே திங்கிங்கே போயிடுமா, இது பேர் தெளிவா குழப்பமா, அது அப்சல்யூட் விஞ்ஞானமாக இருக்கா இல்லையா? வெளி விடயங்களை விடு, வெளி விடயங்களுக்கு அதிஷ்டானமாக இருக்கிற ஆதாரமாக இருக்கிறவன் யாருன்ற பார்த்தேன்னா, அதை பார்க்குறவன், கேட்குறவன், தொடரவன், ரசிக்கிறவன், விரும்புகிறவன், வெறுப்பவன், நல்லவன், கெட்டவன், எல்லா விதிலையும் குணங்களில், பொருட்களினுடைய தரங்களில், வாழ்க்கை முறையில், சூழலில், என்ன அமெரிக்கன்றது, யூரோப்பியன்றது, இந்தியன்றது,
சைனீஸ்ன்றது அப்படின்னு எல்லா விதமான உடல், இனம், மதம், மொழி, நிறம், குணம், தேசம், எல்லா எல்லைகள், எல்லா விதத்துலேயும் நீ என்னெல்லாம் விழிச்ச பிறகு வாய வேர்டாக காயினாருதோ அது எல்லாத்தையுமே நிறுத்திட்டு அதை சொல்கிறவன் யாருன்ற அந்த ஃபீல் கிட்ட போய் நில்லு போருமா. இதுதான் அங்கே பகவான். அது ரொம்ப உண்மையான உணர்ச்சிப்பா. ஏன்னா அந்த உணர்ச்சி தான் நீ தூங்கும் பொழுது நீயாகவே இருந்தது, பிரபஞ்சமாகவும் இப்போவும் இருக்கு, அப்பவும் இருந்தது. தூக்கத்தில் உனக்கு மாத்திரம்தான் ஷட் ஆஃப். உன்னையும் சேர்த்து பிரபஞ்சத்தையும் சேர்த்து அங்கே இருந்துக்கிட்டே இருக்கு ஒரு பொருள், அது உண்மை உணர்ச்சி. நீ அதை தரிசிக்காம நீங்கள் லௌகீகம் கூட தப்பு தப்பாக தான் போகும், ஆன்மீகம் அதை விட தப்பாக போகும்னு சொல்லவே வேண்டாம். ஏன்னா இந்த ஏரியாவே இல்லை. வெளி விடயங்களை வச்சுக்கிட்டு ஆன்மீகமே பேச முடியாது. எழுந்துக்கிறவனை பற்றி பேசுகிறதான் ஆன்மீகம்ன்றது அந்த சீழ் மூலமாக சொல்கிறார். ஃபஸ்ட்டு யாராவன் அஞ்சு புலன் விஷயங்களாக மனம் ஏன் ஓயாமல் தொழில் பட்டுக்கிட்டே இருக்குது, ஏன் ஞாபகங்களாக இருந்துக்கிட்டே இருக்கு, யாருடைய ஞாபகம், யாருடைய நினைப்பு, யாருடைய மறப்பு, ஏன் ஒரு எண்ணம் இருக்கணும், ஏன் புத்தி உணர்ச்சி மயமாக கொந்தளிக்கணும், சந்தோஷப்படணும், தனக்கு நல்லது நடந்துதான், தன்னுடைய குடும்பத்துக்கு நல்லது நடந்துதான், இன்னொருத்தருடைய அழிவு கூட தன்னுடைய நல்லதாக இருக்கும் சில பேருக்கு, புரியுதா? ஸோ அந்த அளவுக்கு நுணுக்கமாக நான், நீ, அவன், அவள், அது, அவைகள், என்னை, என்னுடைய, உன்னுடைய, அவனுடைய, அவளுடைய, அவர்களுடைய அப்படின்னு எவ்வளோ பிரிவுகள், எல்லா சத்தங்களுக்கும் அதிஷ்டான சத்தங்களுக்கும் அடிப்படையாக இருக்கிற ஒரு உணர்ச்சியை கோட்டை விட்டுட்டியே. இதுதான் சொல்கிறார் பகவான் இந்த பாட்டில். வெளி விடயங்களை விடு அப்படின்னா அர்த்தம் கம்ப்ளீட்டாக காத்தாலும் எழுந்த உடனே நம்ம என்ன பண்ணோம், அங்கே தான் கடந்த இல்லை, தூங்கிட்டு இருந்த இல்லை, அவ்வளோதான், டிட்டோ போடு, தூங்கு, உட்கார்ந்துட்டே தூங்க கற்றுக்கோ, போருமா? இதுதான் நான் சொல்கிறேன், உட்கார்ந்துட்டே தூங்க கற்றுக்கோ. ஒரே டிஃப்ரென்ஸ், படுத்து தூங்கின தலை மற்ற சாய்க்காம தலை தொங்கினா கூட இப்படி தொங்க போகுது கொஞ்ச நேரம், அப்புறம் மொழி நினச்சிட்டு உள்ள தாட்டு வந்துடும்ல, தாட்டு வந்தவொடனே வெறுமை நிறுத்த வச்சுட்டு தாட்டையும் விட்டுட்டு பேசாமல் பாரு. மொத்தத்தில் உள்ள ஊடகங்களே என்டர்டெயினே பண்ணாதே. சுரூப உணர்ச்சி அது, அதுதான் பார்த்தவள் போயிடுவீங்க, கரெக்டா? அவ்வளவுதான். அதுல என்னன்னு சொல்றது, எப்படி வந்து ஒரு பாறை எப்படி நிற்கிறது, ஒரு மலையினுடைய உச்சி சிகரம் அந்த முனை பாயிண்ட்டு, காற்றுக்கும் புயலுக்கும் மழைக்கும் மின்னலுக்கும் அசைஞ்சு கொடுக்காம எப்படி நிற்கிறது, அதில் நிற்கணும். அதுதான் வந்து இந்த அதுதான் எல்லாமே. அதான் ஒன்று இப்போ வந்து அப்படின்னா என்ன, அந்த இடத்துலையும் விளக்கத்தை எதிர்பார்க்கறதுனால தான் நீங்கள் வந்துடுறீங்க, புரியுதா? அந்த இடத்துல எப்படி விளக்கம் கிடைக்கும், விளக்கமாகவே இருக்கிற ஒரு பொருளாகவே இருந்துக்கிட்டு அது எப்படி அந்நியமாக உங்களை உற்பத்தி பண்ணி அதுக்கு ஏதோ ஆர்கியூமெண்ட்லாம் கொடுக்கும், கொடுக்காது, நல்லா புரிஞ்சுக்கோங்க, புரியுதா? ஆழ்ந்த உறக்கத்தில் என்ன விவாதம் நடந்தது, அதே தான் இங்கே. இதை தெரிஞ்சு பண்ணணும், தெரிஞ்சு தூங்கணும். ஆமாம், ஆமாம், அவ்வளோதான். ஸ்டில்னஸ் அக்கம்பனிட் வித் சைலன்ஸ், நோ டாக்கர், நோ ஒன், நத்திங். அதுதான் சும்மா இருத்தலுடைய மேக்னிஃபிசன்ட் விளைவு. இதை உணராதவன் இதை சொல்லிக் கொடுக்க முடியாது. இதை உணராதவன் அதுக்கு கீழே அந்த நான்பாவத்தை உற்பத்தி பண்ண, நான்பாவத்தை ஃபஸ்ட்டு அக்னாலஜ் பண்ணுவான் பொய்குரு. பொய்குரு என்ன பண்ணுவான், ஃபஸ்ட்டு வந்து நீயும் சாக போகிறவன், நானும் சாக போகிறவன், நானும் திண்டாடின்னு இருக்கேன், நீயும் திண்டாடின்னு இருக்க, ஆனால் உன்னை விட நான் பெட்டர் பொசிஷனில் இருக்கேன்ற மாதிரி
ஒரு என்னென்னமோ வழிமுறைகளை வச்சுட்டு, நான்கு யோகங்களை வச்சுக்கிட்டு, என்னென்னமோ விதவிதமாலாம் கேட்டகரைஸ் பண்ணி பேசிக்கிட்டே இருப்பான். போருமா அப்படின்னா எவ்வளோக்கு எவ்வளோ பேசுறானோ அவ்வளோக்கு எவ்வளோ, ஐயோ என்னால் இவ்வளோலாம் புரிஞ்சுக்க முடியாது, ஏன்னா இது பேசுகிற விஷயம் இல்லை, பார்க்குற விஷயம் இல்லை. நான் பாவம் தான் பேசணும்னு விரும்பும், பார்க்கணும்னு விரும்பும், தொடணும்னு விரும்பும். கடவுளை கூட எனக்கு படமாக பிடிச்சி கொடு, உருவமாக செதுக்கி கொடு, எப்படியோ வடிவத்தை கற்பி அப்படின்னு ஏங்கும். ஏன்னா வந்து அது அப்படியே ஆப்ஜெக்டிஃபிகேஷன் மயமே தான் புத்தி. இது வந்து கர்ப்பகோடி வருஷமாக நடந்துட்டுருக்கு. பட் உண்மை 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 இது இல்லையே. கர்ப்பகோடி வருஷமாகவும் தூங்கினவர்கள் இருக்காங்களே, கரெக்டா? 4 பில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி தான் வந்து ஒரு சில அமைப்பாக வந்தது. மனுஷ அசியூம் தட் 3 பில்லியன் வருடங்கள் வச்சுங்கோ, 30 லட்சம் வருடங்கள், புரியுதா? அவ்வளோ வருடங்களில் இருந்திருக்கிற மனிதர்கள் எத்தனை பேரும் தூங்கினாங்க, இறந்தாங்க, ரீசைக்கிளே ஆயிட்டு இருக்காங்களா இல்லையா? என்ன இது ரீசைக்கிளிங்? ஸோ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நாக் ஆஃப் ஆகிடுறது, எது மனம் நாக் ஆஃப் ஆகிடுறது, கம்ப்ளீட் சைலன்ஸ் வருது. நீங்கள் சொல்கிறீங்களே ஸ்டில்னஸ், ஸ்டில்னஸ்னால என்ன சித்திக்கும்? தாட்ஸ் வந்து அப்படியே வந்து உங்ககிட்ட ஊறி இருந்த வாசனைகள் எல்லாம் இல்லை, பஸ்பமாயின்ட்டுருக்கு, பஸ்பமாயின்ட்டுருக்கு. திருப்பி பழைய சரஸ்வதி விஸ்வநாதன் அங்கே இருக்கவே முடியாது. இட் இஸ் நாட் ஃப்ரெஷ் நியூ, இட் இஸ் நாட் த ஆப்போசிட் ஆஃப் ஓல்டு. எ நியூ என்டிட்டி ஹேஸ் செட் இன். ஐ டோன்ட் சே தட் பிகாஸ் எதுவுமே இங்கே கிடையாது. தனி தனியாக ஒரு ஆட்டம் இல்லைன்னா ஸ்பேஸே இல்லைன்னு அர்த்தம். அப்போ உங்கள் உடம்பு கூட இல்லை. இதெல்லாம் அந்த அந்த செகண்டில் நீங்கள் எழுந்த பிறகு, இப்போ இப்போ எப்படி எழுந்திருப்பீள், எந்த தாட்டை அதுக்கு முன்னாடி உபயோகிச்சிருந்தீர்களோ, எந்த விதமான வாசனை பதிவுகளாக நீங்கள் மெக்கானிக்கலாக இயங்கிட்டு இருந்தீர்களோ அந்த உடம்பு மூலமாக, அது எல்லாம் அங்கே நிகழாது. நான் இதெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டுருக்கேன். கன்ஃபார்ம்டா உட்கார்ந்து ஞானமயமாகவே 24/7 கழிச்சுன்னு இருக்கிறதுனால தானே என்னால் சொல்ல முடிகிறது. எல்லாரும் ஏன்பா இப்படி இப்படி விரும்பி நிற்கிறீங்க? ஏன்னா மலமலையா தாட்ஸ், நிறைய ரோல்ஸ், நிறைய என்னென்னமோ தேடுபவர்கள், செய்பவர்கள் எப்படி வரலாம்? ஒத்தனை வந்து கேட்குறவனா கூட மாற்றக்கூடாது. போருபா, நம்ம என்ன பண்ணுறோம் அங்கே சொல்கிறது என்ன? கேட்குறவனே இல்லைவா, எங்கிட்ட சொல்கிறவனும் இல்லை, கேட்குறவனும் இல்லை, எதுவும் இல்லை. நான் வெறுமை உள்ளே பார்த்தேன், முடிஞ்சு போச்சு. எழுந்து உட்காரு, தினமும் காத்தால் உட்காரு, ஜம்முன்னு உட்காரு, அப்படியே தூக்கிறத வந்து தூங்குறத உட்காந்து பண்ணி. ஏன்னா உணர்ச்சி வசப்படக்கூடாதே, உணர்ச்சி இல்லையே. ஆழ்ந்தவர்களில் நீங்கள் மனிதனாக ஃபீல் பண்ணுறதுக்கோ, அந்த பெயராக ஃபீல் பண்ணுறதுக்கோ, தூங்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னவோ கோபதாபங்கள், அந்த உணர்ச்சிகள் அதெல்லாம் ஓடின்னு இருக்கு, ஒண்ணுமே இல்லையாங்க. சோ இந்த உணர்ச்சி மயமான பிரபஞ்சமே வந்து எடுக்கப்பட்ட படம். எதால எடுக்கப்பட்ட படம்? தனித்த மனிதனுடைய நான்பாவத்தினால மாத்திரம் எடுக்கப்பட்ட படம். போருமா, வாசனை குவியல்கள், தேக வாசனை, நிறைய உடம்புள்ள வசிச்ச வாசனை, புரியுதா? நீங்கள் இப்போ ஒன்றும் இல்லை, வெறும் உங்களுடைய சாப்பாட்டு விஷயங்களை கவனிங்களே. தேக சம்ரட்சணன்னு சொல்லுவாங்கள்ல, உங்களோட உடம்பை பரிபாலிக்கிற அந்த விஷயங்களை மாத்திரம் கவனிச்சா நிறைய உணர்ச்சிகள் இருக்கும், கரெக்டா? எனக்கு இப்படி வேணும், அப்படி வேணும், அப்படின்னுலாம் உணுக்கும். அப்படின்னா இதெல்லாம் இது பேர் என்ன? இது வந்து உங்களை டாமினேட் பண்ணிட்டு இருக்குன்னா இங்கே எப்படி கடவுள் இருக்க முடியும், கரெக்டா? அதையும் வந்து இந்த உலகம் வெளில படைச்சிடுச்சு, புரியுதா? கடவுள் கொண்டு போய் வெளில வச்சிடுச்சு, எங்கேயோ மத ஸ்தலங்கள்லாம் வச்சிடுச்சு. தப்பு ரைட்டே கிடையாது, நீயே யாருன்னு தெரியாமல் அந்த இடத்துக்கு போய் நீ என்ன பண்ண போகிற? நான் போக வேண்டாம்னு சொல்ல, இனிமேல் நீ யூஸ் பண்ணுறது எப்படி இருக்க போகிறது? எல்லா மதங்களுமே, எல்லா மதஸ்தலங்களுமே, எல்லா மகான்களும் உணர்ந்தது இதை. ஆனால் அது திரிபுற்று எங்கெங்கேயோ போயிடுது. அதே கோவிலுக்கு போங்கோ, அப்படியே சும்மா இருங்க. கர்ப்ப கிரகத்தில் அது என்ன நடந்துட்டுருக்கு? பிரகாரங்கள்ன்றது என்ன? கோவில் வெளியிலேருந்து 3 பிரகாரங்களை கடக்கிறது என்னென்ன? மனம் மனம்ன்ற எண்ணக்கூட்ட பிரகாரத்தை கடக்கிறீங்க,
புத்தின்ற உணர்ச்சி டுவாலிட்டி ஆஃப் இரட்டை உணர்ச்சிகள் கொண்ட பிரகாரத்தை கடக்கிறீங்க. அகந்தை நான்தாவத்தையே கடக்கும் பொழுது சுரூபமாக நிற்கிறீங்க உள்ள போய். மூணாவது இன்னர் சாங்க்டம் சாங்க்டரம், அதுதானே முடிஞ்சு போச்சே. அதே தானே இங்கேயும் பண்ணும், ஒவ்வொருத்தரும் பண்ணும் இல்லை. எல்லா மதம் எல்லாம் அந்த மதஸ்தலங்களையும் பண்ணுங்க. ஏன்னா உங்கள் மகான்கள்லாம் உணர்ந்துட்டாங்க, எல்லா மகான்களும் உணர்ந்துட்டாங்க. இதில் மந்திரம் இல்லை, தந்திரம் இல்லை, மேஜிக் இல்லை, ஆற்றல் இல்லை. புரியுதா? நீங்க வந்து சித்தர் பாடல்களை நோண்டி நோண்டி என்ன வேணா பாருங்க. தனியா உங்களுக்கு உங்க உடம்புல மாத்திரம் ஒரு குண்டலி நீ எழுந்து ஆடிடாது, கரெக்டா? அப்படியே நீங்க அடுத்த நாள் எழுந்தும் போது நீங்க பேசுற வார்த்தை எல்லாம் அப்படியே உலகத்துல அப்படியே மெட்டீரியல் சாயிண்டே வராது. அற்புதங்கள் எழுந்துகிட்டே இருக்கு. அற்புதங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அற்புதங்களை காணுபவன் யார்? நீங்கள் பார்த்தீங்கன்னா மகான்கள்லாம் அவளுக்கு தெரியவே தெரியாது. ஒரு பிறவி குருடன் இந்த மாதிரி ஜீசஸை பற்றி கேள்விப்பட்டு அவருடைய துணியை தொடரோன்னு கூட தெரியாது. ஜீசஸுக்கும் தெரியாது தன்னுடைய சால்வையை வந்து இவன் தொட்டிருக்கான்ட்டு. ரெண்டு பேருக்கும் தெரியாமல் நடக்கிறது அவனுடைய நம்பிக்கையாலேயே நடக்கிறது. என்ன பெரிய ஒரு சித்த புருஷர் தன்னை உணர்ந்த ஒருத்தர் இருக்கும்பொழுது அவர் தான் பில்லர் ஆஃப் தட், கரெக்டா? ஸோ அப்படி வந்து அவர் தொடும் பொழுது உடனே கண் வந்துடுது அவனுக்கு. இது அவருக்கும் தெரியாது, நான் இதை தொட்டதுனால தான் வந்ததுன்னு இவனுக்கு தெரியாது. இவனுக்கு தெரிஞ்சு என்னதான் சொன்னாலும் அவர் அதை வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்க போறதில்லை. அந்த மாதிரி இந்த நான் பாவம் முதிக்கிற இடம் இந்த சும்மா இருள் இல்லாத சக்திகளே கிடையாது. ஆனால் இதெல்லாம் பண்ணக்கூடிய சக்திகள் இல்லை. இதை பண்ணணும்னு நினச்சி சும்மா இருளில் உட்காந்திங்கன்னா இது கொடுமையாக சொல்லிட்டு அடிச்சிடும். பொறுமா, அங்கே ஆள் உட்காந்துக்கிட்டு இதை பண்ணி எனக்கு அந்த மேஜிக் நடக்கணும், இந்த மேஜிக் நடக்கணும், இன்னைக்கு பண்ணுறதெல்லாம் சும்மா இரு பண்ணிவிட்டு நாங்கள் போக போகிறேன் அப்படின்னு நினச்சேன்னா இந்த மாதிரி விவகாரத்தெல்லாம் போட்டு சொல்லிட்டு எடுத்துரும், முன்னை விட மோசமாயிடும். அதனால தான் இங்கே வந்து சாதாரணமாக இருக்கணும். ஏற்கனவே சொல்லி கொடுக்குறவங்கெல்லாம் என்னென்னமோ சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு என்னென்ன தெரியல, பொருளே பிடிப்படல. அவங்க நான்பாவம் அகந்த மயமாக உணர்ச்சி மயமாக எழுந்து அவங்களுக்கு பொருள் மேலேயும் பணத்து மேலேயும் அதிகாரத்து மேலேயும் இருக்கிற பற்றுனாலையும் வித விதமாக வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லி கொடுத்து காசு தான் குறி. ஆழ்ந்த உறக்கத்தில் என்ன காசு, எவன் பணக்காரன், எவன் ஏழை, எவன் அடுத்த நாள் தூக்குக்கு போக போகிறவன், எல்லாம் பைத்தியகார்த்தனம். அது ஸ்தூலமாக நடந்தாலும் சரி, என்ன தீவிரவாதம், யார் கொல்லப்பட போகிறவன், என்ன முடிவே கிடையாது. இது பைத்தியகார ஆட்டம் தொடர்ந்து போயிட்டு இருக்கு. எதனால போயிட்டு இருக்கு? நான்பாவம். அந்த நான்பாவத்தை திருப்பி வந்து மேஜிக்கை தேடுறேன், அதை தேடுறேன்ட்டு உட்காந்து பண்ணா அது சுட்டுடும். அதையும் சொல்லிடுறேன், எல்லாம் சொல்லிடுறேன், சுட்டுடும். மோட்டிவேட்டடா சும்மா இரு பண்ணினா ஒழிச்சிடும். ஒன்று குழந்தை மாதிரி உட்காரணும். அதால எழுந்து என்ன, ஒரு குழந்தை வெறுமோ உட்காந்துட்டு இருக்கல. சாதாரணமாக குழந்தைகளே தெய்வங்களா இருக்கா இல்லையா? ஒரு ரெண்டு வயசு குழந்தை பேசாமல் இருக்கும்ல, திங்கரே இருக்காது, இல்லை திங்கர் இல்லாத ப்ராசஸ். அவ்வளோதான், அவ்வளோதான். இறைவனே அப்படி தான், இறைவனை விட எளியவனே கிடையாது. ஸோ இதில் வந்து எந்த மந்திர தந்திர விவகாரங்களோ விஷயங்களோ எதுவுமே கிடையாது. செய்யறதுக்கு மொத்தம் இல்லை, அதனால செய்தல் எல்லாமே பொய்யா போயிடும். ஆன்மீகத்தை கொஞ்சம் செய்தல் எல்லாம் பண்ணி தான் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதான். பைத்தியகார்த்தத்தில் போய் முடியும். மகான்கள் எல்லாம் உணர்ந்துட்டாங்க, நம்ம தான் உபயோகிச்சுக்கணும். நம்ம என்ன உபயோகிக்கணும், அதே மதஸ்தலங்கள். யார் எந்த மதத்தையும் விட்டு வர வேண்டாம். எதுவும் இது மதமே இது பண்ணலை, நம்மளா பண்ணிட்ட பைத்தியகார்த்தனம். நம்ம விசாரிக்கலை, ஒவ்வொருத்தரும் வந்து வெறுமும் உட்காரணும். ஏன்னா அது அப்படித்தான் இருக்கு. ஏன்னா ஆழ்ந்த உறக்கத்தில் மதமும் கிடையாது, இனமும் கிடையாது, மொழியும் கிடையாது, நிறமும் கிடையாது, தேசம் கிடையாது, பிரபஞ்சம் கிடையாது, எதுவுமே இல்லாத பெரிய அருள் வெளி. அருள் வெளி, ஆனால் லேசுப்பட்ட வெளி இல்லை. அது ரொம்ப கிட்ட போய் பார்த்தது வந்து இந்து மதம். இந்து மதம் சொல்ல வேண்டியதாக இருக்கு. என்ன பண்ணுறது? ஏன்னா ஒரு காளியை கிளியராக ஐடென்டிஃபை பண்ணுறாரு அவர், ராமகிருஷ்ண பரமஹம்சர் துதிக்கிறாரு அப்படின்னா உள்ள இருக்கிறத வெளில அப்படி துதிச்சிருக்காரு அவர் இல்லையா? அப்புறம் வந்து வேத வாக்கியங்களை பார்த்தீங்கன்னா நீ அதுவாக இருக்கிறாய், நாமே அந்த பரம்பொருள் தன்மை. இந்த தோன்றி இருக்கிற உணர்ச்சிகள் எல்லாம் கூட இறைவனுடைய நிலைகள். அதனால தான் இங்கே ஒரு எண்ணம் வந்து
கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? நேராக இறை சுரூபமாக மாறிட்டுருக்கோம்னு அர்த்தம். நீங்கள் ஸ்டில்னஸில் இருக்கீங்கன்னா இஸ் ஈக்வல் டு என்ன போட்டிங்கன்னா, நீங்கள் தான் சிவம், நீங்கள் தான் சர்வம். ஆனால் உடனே தாட் ப்ராசஸில் வந்தீங்கன்னா நீங்களே உங்களை குறுக்கிக்கிறீங்க, எல்லாம் உடஞ்சி போய்டுறது. உடனே அதுவாக இருக்கணும், இதுவாக இருக்கக்கூடாதுன்னு அந்த நான் பாவம் சொல்லக்கூடாது, புரியுதா? அதையும் அங்கே உஷாராக இருக்கணும். அதான் கலைஞ்சு போகிறதுன்னா என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு அந்த இது இல்லை, புரியுதா? அந்த ஜீல், அந்த ஜீலுக்கு ஆசைப்படணும், அந்த ஜீல் வேணும், அதில் தோஞ்சி இருக்கிற ஜீல் வேணும். அதனால தான் வாழ்க்கை, அதாவது நீங்கள் காத்தாலும் ஒன் அவர் பண்ணுறதோட முடிகிற விஷயம் இல்லை இது. 24/7 டில் லாஸ்ட் பிரெத். ஏன்னா இங்கே கலக்கணும்னா, இங்கே அந்த மகாசமுத்திரம்னு சொல்லப்படுற பேர் அன்புமயமாக இருக்கிற அந்த சிவத்தோட கலக்கணும்னா, இங்கே நல்லா பரிச்சயப்படணும். நீங்கள் ஊருக்கு காம் ஆயிடுறது, வந்து வேலை செய்யறச்சே கூட யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்கிற அளவில் இருக்கு. ஃபோன் கால் பிடிக்கல, யார்கிட்டயும் பேச பிடிக்கல, நல்லது. நம்ம பாட்டில் மெக்கானிக்கலாக ஆனால் ஆன்சர் பண்ண வேண்டியிருக்குல்ல. இல்லை சரி, அதனுடைய எல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும்ல. இவா இந்த விஷயத்துக்கோசரம் பேசுகிறாங்க, அதுக்கு நீங்கள் அந்த பொறுப்பாக ஏதோ டீல் பண்ணதுனால தான் அந்த கர்மா வந்து வருது உங்களுக்கு ஃபோன் காலாக. ஸோ அப்போ நீங்கள் வந்து இப்போ வந்து நாசுக்காகவும் கிளியராகவும் நல்லா பேசலாம்ல. இது வந்து என்னுடைய பாங்கு இப்போ இல்லை, இப்படி கிடையாது, அப்படி கிடையாது அப்படின்னு அனாவசிய கால்னால் அதை அப்படியே கட் அவுட் பண்ணலாம்ல. அதுவும் உங்ககிட்ட பொறுப்பு இருக்கா இல்லையா? இப்படி தான் விடுவிச்சுக்கணும், அதுதான் விடுவிக்கிறது. இன் அதர் வேர்ட்ஸ், புரியுறதா? Feel that they are concerned with my security and idu anala in the name of brotherhood or sister. ஆமா, உறவுகள் எல்லாம் இப்படி தான் வந்து அன்பு தொல்லை, அன்பு தொல்லைனு பேர் இருக்கு. ஆனா நீ, ஆமா நீங்க இல்ல, நீங்க அட்டெண்டன்ஸ் போ. நீ என்ன வரது? உடம்பு சரியா இருக்கா? நல்லா இருக்கியா? சாப்பிட்டியா? தூங்கினியா? எல்லாரும் இது இதனோட அடிப்படை என்ன தெரியுமா? அவங்க அவங்களுக்குள்ள இருக்கிற அவங்க அவங்கள பத்திய பயம். ஒத்தர ஒத்தர் அதாவது புலிக்கு பயந்தவெல்லாம் என்ன என்ன வந்து பிடிச்சிக்கோங்கன்றால, அதே கதை தான், அதே கதை தான் இங்கே நடக்கிறது. குடும்பம்ன்ற லெவல்லையும் நடக்கிறது, சமுதாயம்ன்ற லெவல்லையும் நடக்கிறது, மனித இனம்ன்ற லெவல்லையும் நடக்கிறது, எல்லா இடத்துலையும் நடக்கிறது இதுதான். அதுக்கு தான் குரூப் குரூப்பாக மாறுறோம், கிட்டத்தட்ட சோஷியல் அனிமல் மாதிரி மாறுறோம். தப்பு கிடையாது, ஆனால் இப்போ விஷயங்கள் தெள்ளத்தெளிவாக உடச்சி விட்டு சொல்லிகிட்டு இருக்கோம்ல, உடச்சி சொல்லிகிட்டு இருக்கோம்ல. ஃபஸ்ட்டு எதுக்கு ஒரு அணு வரணும்? அதுக்கு வந்து ஒரு உற்பத்தியாக, அதுக்கு ஒரு இருப்பான், அதுக்கப்புறம் அது மறையாதான், அப்புறம் இன்னொரு எங்கேருந்து வருதுப்பா, யாருக்கு வருதுப்பா அதெல்லாம் அப்படின்னு பார்த்தா, ஒரு பொருள் தான் அணுவாகவும் இருக்குது, ஒரு பொருள் தான் நம்மளுடைய பதிவுகளாகவும் இருக்குது. ஸோ இங்கே பொறுப்பு வந்து நம்மளுக்கு நிறைய கூடிண்டே போகிறது. ஏன்னா நம்ம வாழறது மூலமாக தான் மற்றவங்களை எஜுகேட் பண்ணணுமே தவிர, உடனே நான் ஒரு சுவாமிஜி கிட்டே போயின்னு இருக்கேன், அவர் சும்மா இருக்க சொல்லியிருக்காரு, நீயும் சும்மா இரு அப்படின்னு சொன்னால் உங்கள் சும்மா இருத்திலே கெடுத்துருவாங்க. இதெல்லாம் பண்ணக்கூடாது, சரிதா? அவங்க வந்து பார்த்துக்கிட்டோம், பார்த்தா பார்த்துக்கிட்டோம், பார்க்காட்டி போட்டோம். நம்ம வந்து இது தஞ்சம் அடைஞ்சினா இருக்கிறது ஒரு பொருள் தாங்க, ஒரு பொருள் தாங்க மேனிஃபெஸ்ட் காஸ்மாஸ், அதுவே தான் இதுவும். ஆனால் இது அதுவல்ல, ஓருமா? இங்கே தோற்றத்துக்கு வந்திருக்கிறது அந்த பொருளை, ஆனால் அந்த பொருளே இந்த தோற்றம் இல்லை. இந்த கிளியர் கட் லைனை வச்சுட்டோம்னா எல்லார்கிட்டையும் எல்லா பொறுப்புகள்லேருந்தும் கரெக்டாக சொல்லலாம். நான் கூப்பிடுறேன், எனக்கு எதான தேவைன்னா உண்மையான தேவைக்கு தானே நம்ம உறவுகள், கரெக்டாக அந்த தேவைகளுக்கு அன்றைக்கி கூப்பிடுறேன் நான், ஹெல்ப் மீ, கம் அண்ட் ரியலி ஹெல்ப் மீ, புரியுதா? என்னை கொண்டு அழிச்சுன்னு போ, பணம் கொடு, என்ன பண்ணுறையோ அப்போ பண்ணு அப்படின்ற அளவுக்கு இருக்கலாம்ல. இது நம்ம வாழற விதத்துலேருந்து தெரிவிப்போம், புரியுதா? தெளிவு கிடைக்க 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 ஆனந்தம். ஏன்னா உள்ள அந்த பொருள் இருக்கு, அப்புறம் சாவு பயம் போயிடும். ஏன்னா உயிர் பொய் இல்லை, இந்த உயிர் பொய். இந்த உயிர் உண்மையாக இருந்தால் இது சாவே கூடாது, இதுக்கு சாவே வரக்கூடாது. இது உடம்புக்கு, ஆனால் அதுக்கு மேலே ஒரு இன்னொரு பயங்கர போக்கிரி ஒருத்தன் இருக்கான் மனம், அதுக்கு மேலே ஒரு போக்கிரி ஒருத்தன் இருக்கான் புத்தி, அதுக்கு மேலே ஒரு போக்கிரி நான் பாவம். அவன் எல்லாத்தையும் வச்சுன்னு உட்காடுறான், கடை விரிக்கிறான், புரியுதா? ஸோ போயின்ண்டே இருக்கு. ஆனால் சட்டிலாக போய் யாரும் கரைய மாட்டேன்றாங்க. நடுவில் பெரிய பெரிய போல்டர்ஸ் மாதிரி
நம்ம உடல் உணர்ச்சிகளாகவே இருந்துன்னு நம்மளை பயமுறுத்தின்றே வச்சுட்டுருக்கு. நானுக்கு தெரியும், நான் போயிடுத்துன்னா இங்கே வந்து இவன் ஃப்ரீ ஆகிடுவான்னு தெரியும், புரியுதா? ஆனால் அதனோட தன்மை என்னென்னா அப்சல்யூட் சுதந்திரம் தான். ஆழ்ந்த உறக்கம் என்ன? சுதந்திரம்னு கூட சொல்லாத ஒரு சுதந்திரம், கரெக்டா? அதனால தான் ஆழ்ந்த உறக்கத்தையே பிடிச்சிக்கோங்கன்றேன். நீங்கள் சும்மா இருப்பண்றதுக்கும் காத்தா இல்லை ஒன்னவர், நைட்டு படுக்கிற போகிறதுக்கு முன்னாடியும் கூட அந்த நானே அந்த ஆழ் உறக்கத்தையே பிடிச்சிக்கோங்க. அதை பிடிச்சிட்டு அதுக்கேற்ற மாதிரி தூங்க போங்க. நல்ல தூக்கம் வந்தால் டப்புன்னு படுத்துட்டுருக்கோம், காத்தால கூட திருப்பி படுத்து இன்னும் படுத்துங்க. ஆனால் தம்புரூலே இதுதான். அதுக்கு அடுத்து எழுந்த நிகழ்வுகள்லேருந்து, கிச்சனுக்கு போகிறதுலேருந்து, பல்லு தேய்க்கிறதுல, எல்லாத்துலேயுமே வந்து அத்தனை இந்த குரூப் அத்தனையும் மனம் புத்தி அகந்தை மூணுத்துனால தான் இது நிற்கிறது, பிரபஞ்சத்தோடு நிற்கிறது, டூகெதர் நிற்கிறது. இல்லாட்டி விழுந்துருந்தோன்னா செத்து போகிறதுன்னு அர்த்தம் கிடையாது. சுதந்திரம், அது பேர் சுதந்திரம், அது பேர் என்லைட்டன்மெண்ட். ரெண்டு விதமாக அந்த அர்த்தம். என்லைட்டன்மெண்ட்னா ஒன்றும் லைட் ஆக்கிக்கிறது, கம்ப்ளீட்டாக வெயிட்லெஸ்ஸாக ஆக்கிக்கிறது. எண்ணங்கள் போச்சுனாலே வெயிட்லெஸ்ஸாக இருக்க போகிறோம், கவலைகள் இருக்க போகிறதில்லை, எதிர்பார்ப்புகள் இருக்க போகுது. ஏன்னா எதிர்பார்ப்பவன் போயிட்டான், சரிதா? இது என்லைட்டன்மெண்ட். இன்னொன்று என்னென்ன, நம்மளுக்குள்ள விளக்காக ஆன்ம பொருளையே ஜொலிக்க வைக்கிறோம், அதுதான் என்லைட்டன்மெண்ட். ஆமாம், இல்லை வேற வேற எதுவும் இல்லை. ஒன்றத்தை பிடிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, உறவு பிடிக்கிறதுக்கு உறவுக்குள்ள ஆள் இல்லை, அவளுக்கு தெரியல, நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. அவளை எப்படி போய் பிடிக்க முடியும் நம்ம, புரியுதா? ஆனால் வந்து என்ன கர்மாவோ அந்த 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 கதாபாத்திரம்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கு அந்த குடும்பத்தை சம்பந்தமா, அந்த சமுதாயம் சம்பந்தமா என்ன கர்மா இருக்கோ இதையே வெளிப்படுத்துகிற மாதிரி அந்த கர்மாக்கள்ல ஈடுபடணும், புரியுதா? அவன்னா இப்படி தான், அவன்னா இப்படி தான். ஏன்னா உண்மை பொருளாக இருக்கும்போது திருப்பி திருப்பி பொய்க்கோசரம் பாசாங்க எவ்வளோ நாள் பண்ணிட்டுருப்பீங்க, அப்புறம் நீங்களே ஏமாந்து போவீங்க, கரெக்டா? ஸோ தெர் இஸ் எ லைன், கிளியர் கட் லைன். அது வந்து வாழ்க்கையில் வெளிப்படணும். நம்ம வந்து இங்கே வந்து வெறும் சொற்பொழிவு இல்லை, வெறும் பேச்சு கிடையாது, எதுவுமே கிடையாது. இது வந்து அப்சல்யூட்டாக வாழ்ந்துட்டுருக்கோம். எல்லாம் நல்லா ரசிக்கிறாள், சின்ன பசங்கள்லாம் நல்லா ரசிக்கிறாங்க, வாழறாங்க. எல்லாம் லெஸ் தென் 40 தான், குடும்பஸ்தர்கள், குழந்தைகள் அப்படின்ட்டு ரொம்ப அற்புதமாக போயிட்டுருக்கு. நேரையும் வரட்டும், மக்களும் வரட்டும், நிறைய பேர் வரட்டும். பிடிச்சிக்கலாமா இன்றைக்கி? ஆ, பிடிச்சிக்கலாம்.